இது ஒரு சூப்பர் மேட்டரா இருக்குங்க. அவ்வளோதாங்க, பேக் ஹெல்மெட்டை ஸ்டோர் பண்ணிட்டேன், உள்ளே போவோம். பாய் ஃப்ரம் சென்னை ஃபீனிக்ஸ் டு பெங்களூர் ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டிலில் போட்டலாமா? உண்மையாக தண்ணிங்க அது பாருங்க. படிச்சிருந்தேன், கேள்விப்படலை, படிச்சிருந்தேன், அதனால் வந்தேன். சரி, உள்ளே நல்லாயிருக்கோம் நாங்கள். சரி, வந்துட்டோம், ஏதாவது பிரயோஜனமாக ஏதாவது பண்ணோம் பார்க்கலாம். சரி இருங்க, நான் என் அக்கா பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் வீடியோ கால் போடுறேன். நல்லா இருக்கேங்க, நான் எதுக்காக வந்தேனோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எக்ஸ்டீரியரும் நல்லா தான் இருக்கும். இன்டீரியர் பற்றி படிச்சிருக்கேன், எக்ஸ்டீரியர் பற்றி போகும்போது பார்த்தேன், என்ஜின்ஸ் போகும்போது பார்த்தேன். சரி, அப்படியே மேலே போயிட்டு ஒரு ஒரு இடமா பார்ப்போம். எல்லாருமே இங்கே எதுக்கு தாங்க வராங்க? ஏர்போர்ட்டில் இருக்க சத்தம் கேட்குதா கேட்கலையான்னு தெரியல. ஓகே, முக்கியமாக விசாரிக்க வேண்டிய சில விஷயத்தை விசாரிக்கணும். முயூசோவா மியூசோவா தங்கச்சி கரெக்டாக மியூசோ போன என் தங்கச்சி இதை சொல்லும்போது கண்டுபிடிச்சிருவா எதுக்கு நாங்கள் போகிறேன்னு. ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் ஒரு சன்கிளாஸ் வாங்கினாங்க, அந்த சன்கிளாஸ் உடஞ்சிடுச்சு, அதே சன்கிளாஸ் இங்கே இருக்கான்னு பார்க்கலான்ட்டு தான் நம்ம முயற்சி ட்ரை பண்ணுவோம். ஆன் திஸ் ஃப்ளோர் பாருங்கள், எல்லாம் இந்த ரயனை சொல்லணுங்க, படம் பார்த்துட்டு வந்துட்டு ஏற்கனவே பேசுவேன், பட் படம் வேறு போயிட்டு வந்துட்டேன்னா அங்கங்கே ஈஸியாக. ஆக்சுவலாக படம் யூஎஸ்லலாம் இன்னும் சென்சாரே பண்ண மாட்டாங்க, அந்த ஃபுல்லாக எஸ்ஓபி ஏஹெச் வேறு என்ன அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, எம்எஃப் நிறைய மினிஷோங்க அந்த ஷாப்போட பேர். இந்த பக்கத்தான் இருக்குன்னா தெரியல, இந்த போர்டில் அதெல்லாம் பார்த்தியடா? சரி, அதெல்லாம் இல்லை, ஒன்று தான் பார்த்தேன், மினிஷோ பார்த்துருக்கலாம். சரி, வேறு தானே
பாருங்க, கைரா கைரா தாங்க. என் தங்கச்சி இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் தகர்க்க சொல்றா, என்ன பண்றது இந்த வாய் இருக்கு. அடுத்து இந்த பக்கம் தான் கல்ல இருந்த காலையில இங்கே கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வாங்கணுமா? ஹைதராபாத் ஏர்போர்ட் தாங்க சூப்பரு, கலெக்ஷன்ஸ் இவ்வளோதான் இருக்கு. அந்த மாடல் ரொம்ப ரேர் மாடல், கிடைக்க மாட்டேன்னு. திருப்பி ஹைதராபாத் போகணுமோ? ஓகே, எதுக்காக வந்தனோ அது கிடைக்கலங்க. ஸோ கோஸ்டா காஃபி இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஒரு காஃபியை போட்டு நான்வெஜ் வேட்டையை ஆரம்பிப்போம். எங்கே நல்ல நான்வெஜ் கிடைக்கும்? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போட்டு கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி கோஸ்டா காஃபி எங்கே? கோஸ்டா காஃபி, கோஸ்டா காஃபி. இந்த காஃபி பழக்கம் குட்டி பாருங்க. ஆ, கொஞ்சம் குப்பிங்க. லூலு மால்லேருந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க, டேட்ஸ் ரைசின்ஸ் அண்ட் ஃபிக் கேக். அதே தான் திருப்பி சொல்லியிருக்கேன். I'll pay UPI. Flat white, coffee classics. ஒரு சைஸில் தான் வருதாங்க ரெகுலர். தேங்க்யூ. ஸோ என்னை யாராவது இது மாதிரி வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. ஐ மீன், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோடைய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் என்ன பண்ணுறான்றதை அவன் அட்மைர் பண்ணும். அதை அவன் எவ்வளோ நாள் பண்ணுறானோ அது வரைக்கும் அந்த ஸ்போர்ட் அவனோட ஒரு பாலம். மேக்ஸ் சவுண்ட் லைக் எ பூமர், பட் யூனோ வென் யூ டூ இட் ரைட், ஐ மீன் டூ எனி ஸ்போர்ட், உங்களுக்கு அது தெரியும் அந்த நான் சொல்கிற அந்த மேட்டர். அவ்வளோதாங்க, நான் லஞ்சு சாப்பிட்ட மாதிரி தான். சரி, வந்துட்டு ஏதோ சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு சாப்பிட்றேன். இல்லை, இது என்ன உங்கள் மாமா வீடா மாமியார் வீடா? வாழ்க்கை வந்துட்டு இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். கோஸ்டா காஃபி கண்டினியூ பண்ணணுன் இருக்காங்க. நான் அப்புறம் அதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன், தனியாக ஒரு வ்ளாகே பண்ணுறேன். சென்னையில் எங்கேன்னு நான் பார்க்குறேன், பார்த்துட்டு அதை பற்றி ஒரு வ்ளாக் பண்ணுறேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க கோஸ்டா காஃபி பற்றி, நான் சொல்கிறேன் அந்த ப்ளாகில். சூப்பர் எக்ஸைட்டட் கைஸ். என்னென்னா, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டாம் ஸ்டே. இப்படிலாம் இருந்ததில்ல, நைஸ். எல்லாமே கற்றுக்கணுங்க. அண்ட் பட்ஜெட்டில் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோன்னா இது ஒரு பேசிக்கு, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் ஹோல்டர்ஸை தவிர்ப்போம். ஏன்னா நான் எழுதியிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இது மாதிரி நான் ஐ ரைட் அ லாட். ஓகே, என்னென்னா நான் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுற செலவுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்திருக்கலாம், அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ எல்லாம் குறைப்போம். இது பாருங்கள், ஃபோருங்க. யாரும் இப்போதைக்கு இல்லை, யூனிசெக்ஸ் மேல் ஃபீமேல் தங்கிப்பாங்க. நம்ம மேலே எடுத்திருக்கோம், அமைதியாக மேலே மூடிட்டு. இல்லை இல்லை, நான் ப்ரைவசி அதுக்குலாம் நான் கேட்கல, மேலேன்னு அவங்களே ஃபோர் கொடுத்தாங்க. ஆல்ரெடி எடுத்திருக்காங்க பிள்ளைங்கலாம். ஓகே ஓகே, இனிமேல் நிறைய நம்ம வ்ளாக்ஸில் பார்ப்பீங்க இந்த மாதிரி டாம்ஸு. ஐ ஹோப் ஆல் திஸ் கோஸ் வெல். ஐ கெட் டு ட்ராவல் அ லாட், நிறைய புது இடங்கள். லாக்கரும் இருக்குது, ஹெல்மெட் வச்சுருக்கேன், பேக் வச்சுருக்கேன், அப்புறம் ஆஃபீஸ் மாதிரி ஆக்சஸ் கார்டு. வெயிட் வெயிட்
நான் வந்து அதாவது மேங்களூர் கிச்சனில் சீ ஃபுட் சாப்பிட்லான்னு வந்தேங்க. கீழே பாருங்கள், பிரியாணியா சீ ஃபுட்டா?